அப்படி இருந்ததான சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் அவன் ஆண்டவரோடு பேசி பேசி படை அப்படியே கூடவே போட்டிருந்தான். ஆண்டவர் இயேசு எங்கே போகிறார், நம்முடைய தேவன் எங்கே போகிறார், நம்முடைய தேவன் அவர் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார். ஏனோக்கு அவளோடு பேசி 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 அவளோடே போகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பிற்பாடு எனக்கு சொன்னானா, அவ்வளவு மேன்மையான பார்வையா இருக்கணும், ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும் சொன்னால், அவளே சிந்தித்து அவருடைய பேச்சு, அவருடைய பிரசங்கம், அவருடைய நடக்கை, ஒவ்வொரு இடத்திலையும் அவருடைய ஜீவியம் எப்படி வெளிப்பட்டது என்பதை தியானிக்க தியானிக்க சிந்திக்க 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 ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய கிரியைகள் காரியங்கள் அத்தனை பிரமாணத்துக்கும் சாட்சியாக அங்கே வெளிப்படும். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய சமாதானம் இல்லையே என்று நான் தூக்கப்படுகிறேன். இந்த அனுபவத்தை நான் அடைந்து கொள்ள விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன், அதற்காக பிரயாசப்படுகிறேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளவு போதுமானவர் அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை, அவருடைய தயவை ருசிக்க ருசிக்க இந்த உலகத்தின் இன்பங்கள், இந்த உலகத்தின் மேன்மைகள் மகிமைகள், இந்த உலகத்திற்கிறதான ஆடம்பரங்கள், இந்த உலகத்திற்கிறதான உலகத்தாரால் பெரிதாக இணைக்கிறதான அநேக காரியங்கள் அற்பமும் குப்பையுமாகத்தான் நமக்கு தெரியும். விஷயங்களை நான் ரொம்ப கண்டிப்பாக பேசுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். சில ஊழியங்களை எல்லாம் நான் அங்கீகரிக்கிறது கிடையாது, சில ஊழியக்காரர் நான் அங்கீகரிக்கிறது கிடையாது. ஆனால் தவறு என்று நான் உணர்கிறேன். ஆனால் எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்னை அப்படிப்பட்டதான இடத்துக்கு கொண்டு போகும். குறித்த வைராக்கியம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கிருபைகள், பலவிதமான ஆசீர்வாதங்கள், பலவிதமான வல்லமைகள், பலவிதமான வரங்களை கர்த்தர் தந்து அலங்காரமாக இந்த உலகத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. அவருடைய அந்த யோசேப்புடைய கொடிகள் பகைக்கலாம், சமூகமாக விரோதிக்கலாம், நம்மோடு சேர்ந்தவர்கள் நம்மையே பொறாமை கொள்ளலாம், நம்மே அவர்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை காலி பண்ண வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை என் உள்ளங்களை வளைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:15 வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. நான் உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, உலக பிரகாரமாக ஒரு தாயினுடைய அன்பு மிகவும் சிறந்தது என்பதிலே யாதொரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்டதான தாயின் அன்பை பார்த்து அதிலே மகிழ்ந்து கழிகூர்ந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது அநேக இடங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம், பெற்ற பிள்ளையை தொட்டியிலே போட்டுவிட்டு ஓடிவிடுகிறார்கள். பல இடங்களிலே பிள்ளைகளை போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். சகோதரர் இருக்கிறார், அவருடைய மனைவி பெற்றதான ஆண் குழந்தையை விட்டுவிட்டு வேறொருவனோடு ஓடிப்போய்விட்டார். இப்படியெல்லாம் காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. நான் படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு விஷயத்தை
சொன்னார். எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருகிறது. சுருக்கமாக சொல்லுகிறேன், ஒரு விதவையான தாயா தன்னுடைய ஒரே மகனை ரொம்ப அன்பா வளர்த்தார்கள். அவர்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலே தன் மகனை படிக்க வைத்து நல்ல ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்படி படித்த அந்த தம்பி படித்து முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து தாயாரோடு கூட இருக்கிறார். வேற யாரும் இல்லை, தாயும் மகனும். அந்த மகன் சாயங்கால வேளையிலே வெளியிலே போய் வந்து கொண்டிருந்தான். அப்படி போய் வந்து கொண்டிருந்ததான வேளையிலே ஒரு வாலிப பிள்ளையை, தண்ணீர் அள்ள வந்த பிள்ளையை பார்த்தான். அப்படி பார்த்துவிட்டு இவனுடைய மனதிலே அந்த பிள்ளையின் மேல் அவனுக்கு ஒரு விருப்பம் வந்ததனாலே ஒவ்வொரு நாளும் சரியாக அதே நேரத்திலே அந்த இடத்துக்கு போய் வந்து கொண்டிருந்தான். அந்த வாலிப பெண்ணும் அங்கே வந்து வந்து தண்ணீர் அள்ளி கொண்டு போய் கொண்டு வந்திருந்தான். திடீரென்று ஒரு நாள் அவனுடைய விருப்பத்தை அந்த பெண்ணிட்ட சொல்லி கேட்டுவிட்டான், நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று. அவள் சற்று எதிர்பாராமல் இப்படி கேட்டதனாலே அவளுக்குள்ள ஒரு எண்ணம், உண்மையாகவே என்னை நேசிக்கிறானா என்று தெரியவில்லை என்று சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டாள். என்ன கண்டிஷன்? இவ்வளவு நேரத்துக்குள்ளாக நீ உன் தாயினுடைய இருதயத்தையே என் கையிலே கொண்டு வந்து கொடுத்தால் நான் உன்னை விவாகம் பண்ணுகிறேன் என்று சொன்னாள். இவனுக்கு ஒரே பிரச்சனை, ஒரே பதஸ்தம், என்ன செய்கிறது தெரியவில்லை. தாயாரை கொன்று இருதயத்தை கொண்டு வருவதா அல்லது இவளை விட்டு விடுவதா என்கிறான ஒரு போராட்டம். எப்படியும் அவனுடைய ஆசை அதை விட, தாயை விட மேன்மையாக நினைத்ததான அந்த பெண்ணை குறித்து அவன் சிந்தித்ததனாலே வேகமாக வீட்டுக்கு போனான். தாயோ மகன் வருவான் என்று சொல்லி பழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாள். எதற்கு? சாயங்காலம் ஏதாவது மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இவன் தாயை வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு போய் முதலாவது நெஞ்சிலே கத்தியை வைத்து குத்தி நெஞ்சை கிழித்து இருதயத்தை எடுத்தான். எடுத்து விட்டு பார்த்தான், நேரமாகி போச்சு. குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே போகாட்டா தாயும் இறந்து போயிட்டாள், அவளும் கிடைக்காமல் போயிட்டா என்ன செய்யறது? வேகமாக ஓடினானான். வேகமாக ஓடின போது கல் தடிக்கு கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்த உடனே கையில் இருந்த இருதயம் கீழே விழுந்து அது அப்படியே சிதைந்தது. அந்த நேரத்திலையும் அந்த இருதயம் அவனை பார்த்து சொன்னதாம், மகனே நீ பார்த்து போகக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட். தாயினுடைய அன்பு அவ்வளவு விசேஷமானது என்பதற்கு இப்படி ஒரு கதையை நான் படிக்கும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் சொன்னார். கத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே வேதமும் சொல்லுகிறது, ஆண்டவரும் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. எனக்கு அன்பு அருமையானவர்களே, இந்த ஸ்திரீயின் அன்பை குறித்து பேசின நம்முடைய ஆண்டவரா இயேசு. இந்த தாயை பார்க்கணும் எத்தனையோ ஆயிரம் மடங்கு நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதிலே யாதொரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. மாம்சத்தின்படி பெற்றதான ஒரு தாய்க்கு இவ்வளவு அன்பு இருக்குமானால், அந்த சதாசரங்களையும் சிருஷித்து மனிதனையும் சிருஷித்து இந்த மனுக்குலத்திலே நாமும் ஆதாமுடைய பிள்ளைகளிலே ஒருவனாக ஒருவராக வந்து இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதான இந்த நாட்களிலே நம்முடைய பாவத்தை நம்ம வீட்டில் நீக்குவதற்காக, நம்மை பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் மாற்றுவதற்காக, நம்மை பரலோகத்தில் ஒன்று சேர்ப்பதற்காக, நமக்காக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, வேதம் தெளிவாக சொல்கிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன்
எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 சொன்னா கிடைக்கும் கரிசோர் இல்லை எலோயா அன்பானவர்களே. ஆண்டவர் இயேசுவின் அன்பை ருசிக்க 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 இந்த உலகத்தில் வேற எந்த அன்பும் இந்த உலகத்தில் வேற எந்த ஒன்றும் நமக்கு இன்பமாகவே ருசியாகவே தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த அன்பை நீங்கள் சிந்திக்க 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 தியானிக்க தியானிக்க அது நமக்குள்ளே அப்படியே இறங்கி இறங்கி வந்து நம்முடைய மனதையும் இருதயத்தை அது நிரப்பி 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 நம்முடைய தேவ அன்பின் ரகசியத்தை நாம் ருசிக்க ருசிக்க ஒரு நாள் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதபடி அது நம்மை பாதுகாக்கும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அதற்கு சோத்திரம். அருமையானவர்களே, அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவன் யுத்தக்களத்திலே அவன் தீவிரித்து வந்த நோக்கம் தன்னுடைய தகப்பனையும் தன் தகப்பனை சார்ந்த எல்லாரையும் அழித்து நிர்மூலம் பண்ணிவிட்டு இஸ்ரவேல் தேசத்தை அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று எத்தனைத்து எத்தனையோ விதத்திலே அவன் பிரயாசப்பட்டு அவன் நேசிக்கிறான் வருகிறான். தாவீது 3 பிரிவாக இராணுவத்தை பகுத்து சோத்திரம் 3 பகுதிக்கு 3 தலைவர்களை அனுப்பி அவர்களை யுத்தத்துக்கு அனுப்புகிறார். எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். அப்படி போகும்போது அவன் சொல்லுகிறான், என் நிமித்தம் பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள். அல்லேலூயா. தாவீதிலே காணப்பட்டதான அந்த தாயின் அன்பு அந்த தெய்வீக அன்பு அவனுக்குள்ளே வெளிப்பட்டதுனாலே தன்னை கொள்ளும்படியா தீவிரித்து வருகிற மகன் நிமித்தம் அவன் மேல் பகைமை வைக்காமல் அவனை வெறுக்காமல் அவன் மேல் அன்பு வைத்து அவனை மெதுவாய் நடத்துங்கள் சொன்னாலே அந்த தாவீதின் அன்பை பார்க்கணும். அந்த தாவீதின் சந்ததியிலே மாம்சத்தின்படி வந்ததான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு அவர் எவ்வளவாய் நம்மளே அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்சலோம் மரித்து போனான். அப்சலோம் மரித்து போன போது அதை கேள்விப்பட்டதான தாவீது அவன் எப்படி அழுதான், என் மகனே அப்சலோமே, என் மகனே அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் நலமாயிரு. அவன் அப்படி சொன்னான், அப்படி அழுதான். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு நமக்கு பதிலாக அவரே மரித்தார். அல்லேலூயா. நமக்கு பதிலாக நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே, நாம் தொங்க வேண்டிய இடத்திலே, நாம் ஜீவனை கொடுக்க வேண்டிய இடத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு நமக்காக மரித்தார். நமக்காக இரத்தத்தை சிந்தினார். நமக்காகவே ஜீவனை கொடுத்தார். இந்த தேவ அன்பை நாம் எவ்வளவா ருசிக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். நேற்று சாயங்கால செய்தியிலே நோவா பேழையை உண்டாக்கின காரியத்தை குறித்து கேள்விப்பட்டோம். நோவாவுடைய விஷயத்திலே முக்கியமாக நமக்கு பேசப்பட்ட விஷயம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொன்று சொல்லியிருக்கிறது, ஏனோக்கை குறித்து வேற என்ன சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அதற்கு ஒரு பாஸ்டர் கொடுத்த விளக்கம் எப்படி தெரியுமா, ஆண்டவரும் ஏனோக்கும் அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு, நோவா வாக் வித் காட் கத்திருக்கு. நோவா யாரோடு வாக்கு நடமாடினான், யாரோடு சஞ்சரித்தான், தேவனோடு சஞ்சரித்தான். அப்படின்னா தேவனோடு பேசி பேசி நடந்து கொண்டே போகிறான். அல்லேலூயா. எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறான், தேவனோடு நடமாடுகிறான், தேவனோடு பேசுகிறான், தேவனோடு புசிக்கிறான், தேவனோடு உறங்கி எழும்புகிறான், தேவனோடு எல்லா காரியத்திலையும் அவன் பழகி 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 வருகிறான். அப்படி இருந்ததான சந்தர்ப்பத்தில் ஒரு நாள்
அவன் ஆண்டவரோடு பேசி பேசி படை அப்படியே கூடவே போய்கொண்டிருந்தானாம். ஆண்டவர் இயேசு எங்கே போகிறார், நம்முடைய தேவன் எங்கே போகிறார், நம்முடைய தேவன் அவர் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார். ஏனோக்கு அவளோடு பேசி 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 அவளோடே போகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பிற்பாடு ஏனோக்கு சொன்னானா, ஆண்டவரே நேராகி போச்சு, நான் என் இருப்பிடத்துக்கு போகிறேன்னு சொன்னா. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நடந்து வந்து 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 கிட்டத்தட்ட பல்லவத்துக்கு பக்கத்தில் நீ வந்துட்டப்பா, இனி எங்க போக வேணா, பூமிக்கு போகணும், என்னோடு கூட பல்லவத்துக்கே வந்து கூட்டிட்டு போயிட்டாராம். ஒரு அடையில சொல்லுவோம், அடையிலோயா. அதான் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்தான், காணப்படாமல் போனான். சஞ்சரிக்கிறது என்று சொன்னால் என்ன, எந்த வேலையை செய்தாலும் எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் ஆண்டவருக்கு நமக்குள்ளான அந்த உறவு, அந்த ஐக்கியம், அந்த பழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் நாம் வாசித்த வசனத்திலே, நான் உன்னை என் உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன், பொறித்திருக்கிறேன். சில வேதத்தில் பொறித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. குறிப்பாக ஆர்சி பைபிளில் வந்து, நான் உன்னை என் உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறேன், பொறித்திருக்கிறேன். ஸோ பொறித்திருக்கிறேன்னா அப்படியே என்ன செய்கிறது, சோத்திரம் செதுக்கி வைத்திருக்கிறது. அல்ல இல்லையா, வரைந்தா கூட சமயத்தை சமயத்தை அழிஞ்சு போயிடும், ஆனால் பொறித்தா அழிய முடியாது, அழிக்க முடியாது. அவ்வளவு திட்டவட்டமாக நம்மை தேவன் அவருடைய கைகளிலே வைத்திருக்கிறார், ஏந்தி கொண்டிருக்கிறார். அதனாலே நம்மை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவர் இடையிலே சொல்லுவோம், அதில் ஊழியக்காரர் ஆகிய உங்களையும் எங்களையும் நிச்சயமாகவே கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லே லோயா, விசுவாசிகள் கைவிடுவார்கள். நாம் நம்பி இருக்கிற அநேகர் நம்மை கைவிடுவார்கள், ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலோயா, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. எந்த சூழ்நிலை வந்தாலும், யோபுக்கு வந்ததான சோதனையைப் போல, யோபுக்கு வந்ததான பிரச்சனையைப் போல, யோபுக்கு வந்ததான பாடுகளைப் போல, யோபுக்கு வந்ததான உபத்திரவங்களைப் போல, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் இன்னும் வரவில்லை. அவனுக்கு வந்த உபத்திரம் உத்திரவு ஒண்ணு கூட நமக்கு வரவில்லை. ஆனால் நமக்கு இப்ப இருக்கிற பாடுகளை உபத்திரவங்களை பெரிதா எடுத்து நாம் என்ன செய்கிறோம், தூக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான சோதனை, அவ்வளவு பாடுகளுக்கும் அவ்வளவு உபத்திரவங்களுக்கும் மத்தியிலே இந்த யோபு மனப்பூர்வமாக தமக்கு விரோதமாய் பேசினவர்களுக்காக அவன் பரிந்து பேசி ஜெபித்தது உண்மையானால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்திருக்கிற பாடுகள் உபத்திரவங்களுக்கு காரணமா இருக்கிறவர்களுக்காக நாம் எவ்வளவு பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். சொல்லுவோம், அவன் தரிசனம் உள்ளவனாய், சொப்பனம் உள்ளவனாய், அதிலே அவன் எவ்வளவாய் அவன் தேறினவனாய் இருந்தான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பறக்கிறதான காரியத்தில் இருந்து சிலுவையிலே அவன் மரிக்கிறதும், அடுத்து இந்த உலகத்திலே சபையை அவர் கட்டுகிறதும், இந்த சபையை உருவாக்கி ஆண்டவர் இயேசு ரகசியவரனை எடுத்துக்கொள்ளப்படுகிறதும், அதற்கு பிறகு அந்த கிருஷ்ண ஆளுகையின் காலமும், அதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்ய போல, அத்தனை காரியங்களையும் தெளிவாய் தரிசனத்திலே கண்டதான தானிகளை போல. ஒரு அடியில் சொல்லுவோம், நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு தரிசனத்தை உடையதான ஊழியக்காரர்களாய், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டவட்டமான ஒரு தீர்மானமான ஒரு சரியான ஒரு வெளிச்சம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு உண்மையாக சொல்ல போனால், நம்முடைய பார்வை சாதாரணமான பார்வையாக இருக்கிற கூடாது, ஆண்டவராய் இயேசுவை உற்று பார்க்கிற பார்வையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 48:1 வசனம் இருக்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம். அது எத்தனை வசனம், 17 or 18 வசனமா? 18. அந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும்.
நான் சொல்லுகிறேன், அத்தனை கற்பனைகளை ஒருங்கே அமைய பெற்றவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா. அவரை மாத்திரம் நீங்கள் கவனித்து உற்று பாருங்கள், அப்பொழுது அத்தனை கற்பனைகளையும் அத்தனை கட்டளைகளையும் அத்தனை பிரமாணங்களையும் ஆண்டவராய் இயேசுவிலே பார்க்க முடியும். அல்லேலூயா. அவரை பார்க்கிற அந்த பார்வை அவ்வளவு மேன்மையான பார்வையா இருக்கணும். ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும் சொன்னால், அவரே சிந்தித்து அவருடைய பேச்சு, அவருடைய பிரசங்கம், அவருடைய நடக்கை, ஒவ்வொரு இடத்திலேயும் அவருடைய ஜீவியம் எப்படி வெளிப்பட்டது என்பதை தியானிக்க தியானிக்க சிந்திக்க 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 ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய கிரியைகள் காரியங்கள் அத்தனை பிரமாணத்துக்கும் சாட்சியாக அங்கே வெளிப்படும். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய சமாதானம் நதியளவாய் பெருகுமா. நான் இந்த அனுபவத்திலே இல்லையே என்று நான் தூக்கப்படுகிறேன். இந்த அனுபவத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன், அதற்காக பிரயாசப்படுகிறேன். அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 49 யோசேப்பை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறது. வாசியுங்கள், 18 ஆதியாகமம் 49 யோசேப்பு குறித்து வாசித்து வாசியுங்கள். யோசேப்பு கணிதரும் சரி, நல்லா கொடுங்க. அதன் கொடிகள் எப்படி பாருங்க, சுவரின் மேல் இந்த சுவர் இருக்கு, இது சுவர், இதுல படருமா கொடி. அங்கே நான் வாசித்தோம், என்ன வாசித்தோம், உன் மதில்கள் என் முன் இருக்கிறது. ஒரு அறியல சொல்லுவோம், எப்படி உன் மதில்கள், மதில் சுவர். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் பிரகாசிக்கிற அனுபவம், ஒரு திராட்சை செடி எப்படி கொடிகளை விட்டு அது பூத்து காய்த்து கனி தருகிறதோ, அதை போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி தருகிறதான திராட்சை செடியாக இருக்க வேண்டும். அதற்கு யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி என்று நாம் பார்க்கிறோம். அந்த திராட்சை செடி எதில் படருமா, சுவரிலே, மதிலே. முடியுமா, கொடி படரணும்னா என்ன போடணும், பந்தல் போடணும். கத்திருக்கேன் அருமையானவர்களே. ஆனால் அந்த கொடி சுவரிலே படர்ந்தது. அல்லேலூயா. சுருக்கமாக சொல்ல போனால், இந்த யோசேப்பு அவன் ஒரு தரிசனக்காரன், அவன் ஒரு சொப்பனக்காரன். அவன் தன் வாழ்க்கையிலே சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாகத்தான் அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஜீவியம் அது கடந்து போய்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. 17 அவன் பரிசுத்தத்தின் மேல் அவ்வளவு அவன் கரிசனை உள்ளவனாய், பரிசுத்தத்தின் மேல் அவன் வாஞ்ச உள்ளவனாய், பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனாய் இருந்தான். ஆயினாலே தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டினுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை அவன் என்ன செய்தான், தகப்பனுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. இந்த கண்மான சோனே சோரியே, வாலிப பிராயம். நேற்று பாஸ் அன்பதாஸ் பேசும்போது ஒரு ஆரியத்தை சொன்னான், மனம் திரும்புதலை குறித்து ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று. என்னுடைய வாழ்வு பிராயத்திலே வேதம் சொல்கிறது, 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனாலே, காத்துக்கொள்கிறதுனால்தானே. பிரசங்கிகள், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படும், உன் வாலிப நாட்களிலே உன் இருதய உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. உன் இதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயே. இந்த வசனங்கள் என் இதயத்தை அப்படியே குத்தி 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 அப்படியே ஈட்டி வைத்து பாய்ந்தது போல, என் இதயத்தை குத்தி கிழித்ததுனாலே நான் அன்றைக்கு அழுதது போல என் வாழ்க்கையில அதுக்கு முன்னும் அழுதது கிடையாது, அதுக்கு பின்னும் அழுதது கிடையாது. இதே ராமநாதபுரத்திலே மனசங்கரி அம்மன் கோவில் திருவிழே கிருபாசனம் என்கிறதான அந்த
ஜப வீட்டிலே ஒரு நாள் கூட்டத்திலே நான் போயிருந்த சமயத்திலே அன்றைக்கு தேவன் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசினார். பிரசங்கம் முடித்து ஜபம் பண்ணுகிற வேளையிலே ஜெவம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஒரு வல்லமை என்னை இறங்கினது, என்னை தொட்டது. எனக்குள்ளே அதுவரையிலும் அந்த அனுபவமே கிடையாது. ஆனால் அன்றைக்கு அழுது என் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் என் மனதில் வந்து என்னோடு பயங்கரமாக மோதினது. அதற்காக அழுது அப்படியே தேமி அவ்வளவு சொல்லி யார் இருக்கிறார்கள், யார் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கவில்லை. கதறி அழுது என் பாவத்தை அறிக்கை செய்தேன். ஒரு அறிவிலே சொல்லுவோம், சப்தமாக இருக்கிறதே, நாம தான் உட்கார்ந்து அழுகிறோமா என்று சொல்லி கொஞ்சம் சுய நினைவோடு கூட கண்ணை திறந்து பார்த்தேன். எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரேசரையிலோயா அன்றைக்கு சொன்னார்கள், இயேசு உங்களை தொட்டு இருக்கிறார், இன்று முதல் ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறார். அதனாலே தொடர்ந்து வேதத்தை படியுங்கள், கூட்டங்களுக்கு வாங்க என்று சொன்னார்கள். அன்று முதல் இன்றை வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஆண்டவருக்கு உண்மையாய் நான் அன்றைக்கே தீர்மானம் பண்ணினேன், இனி வாழ்ந்தால் அவருக்காக வாழணும், செத்தால் அவருக்காக தான் வாழணும் என்று தீர்மானம் பண்ணினேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தரை பாதுகாத்து வருகிறார். ஒரு அடியில் சொல்லுவோம், அதனால இந்த வாழ்க்கையிலே நான் இதுவரையிலும் மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெறாமல் இருந்திருக்கிறேன். எனக்கு தெரிய கத்திற்கு எழுதையா மூன்று நாட்கள் மூன்று ஞாயிறு ஆராதனையிலே நான் பங்கு பெறவில்லை. அதனாலே எனக்கு வந்த நஷ்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. கத்திற்கு சூத்திரம் உண்டாவதா. எனக்கு அன்பான சோதனை சோகரி, நம்முடைய ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு போதுமானவர். அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை, அவருடைய தயவை ருசிக்க இந்த உலகத்தின் இன்பங்கள், இந்த உலகத்தின் மேன்மைகள் மகிமைகள், இந்த உலகத்திற்கிறதான ஆடம்பரங்கள், இந்த உலகத்திற்கிறதான உலகத்தாரால் பெரிதாக இணைக்கிறதான அநேக காரியங்கள் அற்பமும் குப்பையுமாகத்தான் நமக்கு தெரியும். ஒரு இடையில சொல்லுவோம், அதனால தான் சில விஷயங்களை நான் ரொம்ப கண்டிப்பாக பேசுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். சில ஊழியங்களை எல்லாம் நான் அங்கீகரிக்கிறது கிடையாது, சில ஊழியக்காரர்களை நான் அங்கீகரிக்கிறது கிடையாது. ஆனால் தவறு என்று நான் உணர்கிறேன். ஆனால் எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்னை அப்படிப்பட்டதான இடத்துக்கு கொண்டு போகிறது. ஒரு அடியில் சொல்லுவோம், பிரேசலால். ஆனால் யோசேப்பு 17வது வயதிலே தன்னுடைய பரிசுத்தத்தின் வெளிச்சத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகினால்தான் தகப்பன் அவனுக்கு பல வர்ண வஸ்திரத்தையை தைத்து கொடுக்கிறான். இது போல தேவனுடைய பிள்ளையே, யாருக்கெல்லாம் பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கிருபைகள், பலவிதமான ஆசீர்வாதங்கள், பலவிதமான வல்லமைகள், பலவிதமான வரங்களை கத்த தந்து அலங்காரமாக இந்த உலகத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. அவனுடைய அந்த யோசேப்பினுடைய கொடிகள் சுவரிலே என்ன செய்கிறது, படர்கிறது. சொப்பனம் கண்டு சொன்னான், எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சொப்பனத்தை கண்டு சொன்ன உடனே அவனுடைய சகோதரமார் பகைத்தார்கள். இரண்டாவது சொப்பனத்தை சொன்னான், தகப்பனும் கூட வருத்தப்பட்டு பகைத்தான். அதுக்கு பிறகுதான் அவனுடைய சகோதரமார் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகத்தில் 27 அதிகாரத்திலே 4 வசனத்திலே வாசிக்கிறோம், உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையவென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யா. பொறாமை இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, பாவத்திலும் பயங்கரமான பாவம். அது மாத்திரமல்ல, இந்த பொறாமை என்னும் குணம், இந்த பொறாமை என்னும் சுபாவம், பொல்லாத குணம் சுபாவம், இந்த பொறாமை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்குள்ள பெருமை கட்டாயம் இருக்கும். அல்லேலூயா. பெருமையும் பொறாமையும் அண்ணனும் தம்பியும் மாறி சவுளுக்குள்ளே தாவீதின் மேலே பொறாமை வந்தது. அதை வேதம் என்ன சொல்லுது, காய்மகாரம். எப்படி காய்மகாரம், சஸ்பீசியஸ், சந்தேகத்தோடு பார்க்கிறான். அன்று முதல் தாவீது ஓடுகிறான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுகிறான். காரணம் என்ன, பொறாமையோ என்றால் அதுக்கு முன் நிற்கத்தக்கவன் யார். ஆயினால்தான் இந்த யோசேப்பின் சகோதரமார் இவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆகினாலே இந்த
யோசேப்பு தாப்பன் வீட்டில் இருக்க முடியவில்லை, சகோதரமாரோடு இருக்க முடியவில்லை, அவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய முடியவில்லை, அந்த சுகதுக்கங்களை அனுபவிக்க முடியவில்லை. ஆயினால் அவனை பொறாமை கொண்டார்கள். அவனை பார்க்க அவர்களை எல்லாம் பார்க்க போகிறான் சீகேமுக்கு. சீகேமில் அவர்கள் இல்லை, தோத்தானுக்கு போய்விட்டார்கள். அங்கே நடந்து போகிறான். ஆனால் அவர்கள் இவனை பார்த்தனை கொண்டு போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆனாலும் யோசேப்பு சுவரிலே படர்கிறதான கொடியை போல காணப்பட்டான். அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, சகோதரமார் பகைக்கலாம், சகோதரமார் விரோதிக்கலாம், நம்மோடு சேர்ந்தவர்கள் நம்மே பொறாமை கொள்ளலாம், நம்மே அவர்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு விதத்திலே நம்மை காலி பண்ண வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னை என் உள்ளங்களை வளைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. பிரேசலால் அர்த்தம் நமக்கு வருகிறான எதிர்ப்புகள், நமக்கு விரோதமாய் வரான பகைகள், விரோதங்கள், பொறாமைகள் அத்தனையும் அவருக்கு விரோதமாய் வருகிறதாகத்தான் ஆண்டவர் இயேசு கணக்கில் எடுக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக என்ன செய்தார்கள், பாலான குழிக்குள்ள தூக்கி போட்டார்கள். அதுக்கு பிறகு அங்கேயும் ஒருவனை கத்தர் வைத்திருக்கிறார், ரூபன். அவனுடைய மனதில் இருந்தது அவனை கொண்டு போட வேண்டும் என்பது, அவனை நீங்க கொள்ளாதீங்க, அந்த ரத்த பழிக்க நீங்க அழகாதீங்க என்று சொல்லி அவன் சொன்னான். 12 பேரிலே அவன் மூத்தவனாக இருந்ததுனாலே அவனுடைய சொல்லுக்கு அவர்கள் இணங்கினார்கள். அதனாலே பாலான குழிகளை போட்டார்கள். ரூபனுக்கு அது தெரியாது, எது தெரியாது, அவனை விற்று போட்டது தெரியாது. பிரேசரையா இஸ்மை விடர்கள் வருகிறார்கள். அவர்களோடு அவர்கள் கொண்டு வந்தான விசேஷித்ததான பொருள்களை வாங்கவில்லை. அவர்களிடத்தில் இந்த யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அங்கே போகிறான் எகிப்திலே போத்திபார் வீட்டிலே அவன் அடிமையா இருக்கிறான், வேலைக்கானா இருக்கிறான். அங்கேயும் அவனுக்கு ஒரு பெரிய மதில் வருகிறது. அல்லேலூயா. போத்திபார் அவனை என்ன செய்கிறான், அவனை பார்க்கிறான். கர்த்தர் வேதம் சொல்றது அவனோடு கர்த்தர் இருந்தார். யாரோடு? யோசேப்போடு. கர்த்தர் இருந்தார். சகோதர சகோதரியே, தகப்பன் வீட்டை விட்டு வரலாம், சகோதரமார் நம்மை துரத்தலாம், நம்மை விட்டு போடலாம், ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா எங்க இருக்கிறாரோ அதுதான் அரமனை. ராஜா இருக்கிற இடம் தான் அரமனை. குடிசையா இருக்கலாம், அதுதான் என்னது, அரண்மனை. அதனாலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் இதை விட பாக்கியம், இதை விட சிறப்பு, இதை விட உன்னதமான ஒரு அனுபவம் இந்த உலகத்தை வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. பணம் இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு ஒரு ஆலயமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு கூட இருப்பாரானால் நாம தான் அவருடைய ஆலயம். அல்லேலூயா. பிரேசலார் பிரேசலார். அங்கேயும் ஒரு பாதகத்தை வந்த அவ வந்து எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை அவள் எதிர்பார்த்தால் என்ன உங்களுக்கு தெரியும். கத்திருக்கு காரணம் என்ன, அங்கே சொல்லியிருக்கிறது அவன் நல்ல அழகான முகரூபமும் அடுத்து சோத்திரம் சௌந்தர்யவானமா இருந்தான். யாரு? யோசேப்பு. முகரூபம் சௌந்தர்யவான். அருமையானவர்களே, அந்த இடத்தை நான் வாசிக்கும் போது, அந்த இடத்தை நான் சிந்திக்கும் போது எனக்கு என்ன தெரிந்தது தெரியுமா? ஆண்டவரா இயேசுவை குறித்து பிலிப்பியர் 2:6 வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய தற்சுருவமும் அடுத்து அவர் தேவனுடைய தற்சுருவமும் அடுத்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே பெருமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். என்ன சாயலானார்? தேவ சாயலா இருந்தவர், தேவ ரூபமா இருந்தவர் இப்ப என்ன சாயலா ஆயிட்டாரு? எதனாலே? உங்களும் உங்களுக்கு உங்கள் மேடையும் எங்கள் மேடையும் என் மேடையும் வைத்ததான அந்த அன்பினாலே தேவனுக்கு ரூபமா இருந்தாலே என் அருமை ஆண்டவரா இயேசு இப்பொழுது அவர் மனுஷ ரூபமாய் மாறிவிட்டார், மனுஷ சாயலாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. இந்த ஈன மனுஷ ஜாதி இந்த பிறவியாக அவர் வந்துட்டார். கர்த்தருக்கு அருமையானவர்களே, இதுதான் தேவ அன்பின் பெரிய உச்ச கருத்த அனுபவம். அதை விட இன்னொன்று சொல்ல போனால், அவர் பிறக்கும் போது சத்திரத்தில் கூட அவருக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. இப்ப புதிய ஒரு உபதேசம் வந்திருக்கிறது, தயவு செய்து வருத்தப்படாதீங்க. நான் அதை கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு உள்ளதான அந்த சத்திரம் 5-star ஹோட்டலை விட மேன்மையானதாம். எப்படி 5-star ஹோட்டலை விட மேன்மையானது என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்பு
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனுங்கிற பேரில் ஒருத்தர் இருந்தாரே, அவர் வந்து பெரிய ஆசாரியாம், அரண்மனைகளிலே வேலை செய்யக்கூடிய ஆசாரியாம். அதனாலே அவருடைய சம்பளம் பயங்கரமான சம்பளமா. அதனாலே ஏசுநாத பிறந்தது ஏழையான வீடு அல்ல என்று சொல்லி இன்னைக்குள்ள உபதேசம் வந்திருக்கிறது. அதனால நேற்று பார்த்து சொல்லும் போது யூடியூப்ல கேட்கிற உபதேசம் இருக்கே, என்ன டியூப்பு? எனக்கு யூடியூப்பும் தெரியாது, வாட்ஸ்அப்பும் தெரியாது, அடுத்து ஃபேஸ்புக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது. போனில் ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணுவேன், யாருக்கு ஃபோன் பண்ணணுமோ அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். இதை தவிர எனக்கு ஃபோனில் எதுவுமே தெரியாது. எப்படி நம்புறீங்களா சொல்லுங்க. யூடியூப்பும் தெரியாது, எந்த யூப்பும் தெரியாது. கத்திருக்கேன். ஏன் காரணம் என்ன? யூடியூப்னாலே கெட்டு போன அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, எனக்கு எந்த பிரசங்கமும் யூடியூப்ல பார்க்கறது அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. நான் ஆண்டவர் சமூகத்தை ஏதாவது ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு தருகிற அந்த வார்த்தைகளை வசனங்களை வெளிச்சத்தை தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். தவிர வேற எதையுமே நான் சார்ந்து இருக்கவே இல்லை. அல்லேலூயா. அருமையானவர்களே, என் அருமை ஆண்டவராக இயேசு, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருந்தவர். அவர் மனுஷ சாயலானார். அங்கே சொல்லுகிறது யோசேப்பு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், முகரூபம் உள்ளவனாக இருந்தான், அவன் சௌந்தரியவனாக இருந்தான். அதனாலே அவனுடைய வாழ்க்கையில வந்த சோதனையை நிமித்தமாக ஆண்டவர் இயேசு நமக்காக மனுஷ ரூபமானார். ஆனால் இந்த யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவத்தை வெறுத்து பாவம் செய்யாமல் அவன் ஒதுங்கி அவன் ஓடி போனதுனாலே சிறைச்சாலைக்கு போகிறான். அல்லேலூயா. எங்கே போனான்? சிறைச்சாலை. 105 சங்கீதத்தில் வாசித்தால் விலங்கு போட்டு அவன் என்ன செய்தார்கள்? ஒடுக்கினார்கள். அவன் எவ்வளவாய் அடிக்கப்பட்டிருக்கிறான், எவ்வளவாய் நொறுக்கப்பட்டிருக்கிறான், எவ்வளவாய் வேதனை அடைந்திருக்கிறான், ஆனாலும் சிறைச்சாலையின் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சுவற்றிலே அந்த கொடி என்ன செய்கிறது? படர்கிறது. அங்கே நான் வாசித்தோம், உன் மதில்கள் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாத்தையும் அறிந்த விஷயத்தை நான் சொல்லி பிடிக்கிற மணி ஒன்றாகி போச்சு. எனக்கு கண்டிஷனை ஒரு மணிக்கு முடிக்கணும். நேற்று ஒரு மணிக்கு முடிக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் நேரம் உடனே தள்ளிட்டேன். பிரேசரர்களே, இல்லையா? அருமையானவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் சுவர்களே படுகிற திராட்சை கொடி. கத்திருக்கு பிரேசலால் உங்களையும் எங்களையும் என் ஆண்டவராய் இயேசு இந்த தடைகள், இந்த போராட்டங்கள், இந்த சோதனைகள், இப்படிப்பட்டதான நெருக்கங்கள், இப்படிப்பட்டதான பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயும் நம்மை துளிர்விட்டு செழிக்கப்படுகிற நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசு நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அந்த திராட்சை செடியாக இயேசுபிலே நாம் நினைத்திருப்போமானால் நாம் கணிதர்கள கொடிகளாகவே காணப்படுவோம். அதை யாதொரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் அப்போ நான் பவுல் சொல்லுகிறா 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவரோடு நாம் ஐக்கியமா இருப்போமானால், அதாவது சுவரா இருந்தாலும் அல்லது மதிலா இருந்தாலும் தலையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாம் படர்ந்து அதிலே நாம் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்கிற திராட்சை செடியாய், கனி கொடுக்கிறதான மரங்களாய் நாம் வாழ முடியும். ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை அப்படித்தான் வைத்திருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிரேசலால் அங்கே 2 சொப்பனம் கண்டா, 2 சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னான். ஒருவன் பானபாத்திரக்காரனின் தலைவன், ஒருவன் சுயம்பாகனின் தலைவன். 2 சொப்பனத்துக்கும் அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தையின்படியே காரியம் நடந்தது. அதில் ஒருவன் மறித்து போனான், ஒருவன் ராஜரசம் கொடுக்கிறதான அந்த பாத்திரத்தோடு அரமணியில ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் மாறினான். அல்லேலூயா. யோசேப்பின் சொப்பனை நிறைவேறணுமானால் ராஜாவுக்கு என்ன வரணும்? சொப்பனம் வரணும். ராஜா சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் பதறி போனான். என்ன செய்ய தெரியவில்லை. குறிகாரனை அழைத்தான், சோசியக்காரனை அழைத்தான், எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னான். ஒருவனுக்கும் விடை தெரியவில்லை. அப்பொழுதுதான் இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை பற்றி அங்கே சொல்லுகிறான். யோசேப்பு அழைக்கப்படுகிறான் அரமனைகளே. அங்கே ராஜாவிட்ட பேசும்போது ராஜா கேட்கிறான், ஒரு சொப்பனம் கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாயாமே. அப்ப ராஜாவுக்கு பதில் என்ன? ராஜாவே,
நான் அல்ல, ஐ ஆம் நத்திங். அதே பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 2:20, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல. அல்லேலூயா. இந்த யோசேப்பு சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசுவுக்கு அடையாளமாக அவன் கடந்து வந்த பாதையை பார்த்தால் அவன் சிலுவையில் அறையப்பட்டதான அனுபவத்தை கலந்து வந்திருக்கிறான். அல்லேலூயா. உபத்திரவத்தை கலந்து வந்திருக்கிறான், பாடுகளை கலந்து வந்திருக்கிறான், பலவிதமான பிரச்சனைகளை கலந்து வந்திருக்கிறான். எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, இந்த உலகத்திலே நாம் பாடுகளுக்கு மத்தியிலே, உபத்திரங்களுக்கு மத்தியிலே இந்த சுவரை போல மதுரை போல இருக்கிறதான தடைகளை கலந்து வருவோமானால் நாம் சொல்லுவோம், இனி நான் அல்ல. பிரைசலால் எப்படி நான் அல்ல. யோசேப்பு சொன்னான் நான் அல்ல. யாரு? தேவனே பார்வோனுக்கு மங்களமான பதில் சொல்லுவாராக, மங்களமான உத்தரவு சொல்லுவாராக. அல்லேலூயா. சொப்பனத்துக்கு பதிலை சொன்னான், சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்னான். சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்னது மாத்திரமல்ல, இனி வரும் காலத்திலே அந்த செழிப்பான காலத்திலே தானியங்களை சேர்த்து வைத்து பஞ்ச காலத்திலே அதை விநியோகித்து ஜனங்கள் எல்லாரும் பிழைக்கத்தக்கதாக ஒரு விவேகமும் ஞானமும் உள்ள ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் மூலமாக இந்த காரியம் நிறைவேறும் போது தேசம் காப்பாற்றப்படும். அல்லேலூயா. ஜனங்களாக ஆதரவிக்கப்படுவார்கள், ஜனங்கள் ஒரு நாளும் பசியோடு இருக்க மாட்டார்கள் என்று சொன்ன உடனே இந்த பார்வோனும் அவனை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள், இந்த தேவனுடைய ஆவியை பெற்ற உன்னை போல வேற யாருமே இல்லை என்று சொல்லி அவனை உயர்த்தி வைத்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற நம்மை இந்த உலகத்திலே தேவன் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வைப்பாரே அல்லாமல் ஒரு நாளும் நாம் தாழ்ந்து போகவே மாட்டோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிச்சயமாகவே உயர்த்துவார் என்பதிலே யாதொரு சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஆகையினாலே 7 வருஷம் செழிப்பான ஆண்டு முடிந்தது. அடுத்து பஞ்சம் வந்தது. 2வது வருஷத்திலே அவனுடைய சகோதரமார் வருகிறார்கள், அதற்கு பிறகு தகப்பனும் வருகிறான், எல்லாரும் வருகிறார்கள். இப்பொழுது அவனுடைய சொப்பனம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ட தரிசனம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை யோசேப்பை போல சொப்பனம் காணாவிட்டாலும் இந்த ஊழியத்தை குறித்ததான ஒரு தெளிவான தரிசனம், தெளிவான ஒரு வெளிப்பாடோடு நாம் வந்திருப்போமானால் அது ஒருவேளை நிறைவேறுவதற்கு கொஞ்சம் காலங்கள் ஆகலாம், கொஞ்சம் தடைகள் வரலாம், போராட்டம் வரலாம், சோதனை வரலாம். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. பிரைசலால் அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் என்னை கைவிடவில்லை, கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்தார், என் ஆண்டவர் இயேசு என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றினார், என் ஊழியத்தை நிறைவேற்றினார், என் வாழ்க்கையிலே இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம்? ஆண்டவரை மேன்மைப்படுத்தி, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த உலகத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தது நிமித்தம் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிவுறலாம். நிச்சயமாகவே இவ்விதமான ஒரு நிலவரத்தில் நாம் வளர்ந்து வளர்ந்து கடந்து வரும்போது நிச்சயமாகவே சொல்கிறேன், கர்த்தருடைய வருகையின் நாளுக்கன்று கர்த்தரே நம்மை ஆயத்தப்படுத்துவார், நம்மை தகுதிப்படுத்துவார். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய உபதேசத்தை கேட்டு வளர்கிற நம்முடைய ஜனங்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை, அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார் என்று சொல்லி நான் என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். We'll be right back.